ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः श्रुवन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कतीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलालनं काञ्चनाद्रिकमनीयविग्रहम्। पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमतराक्षसान्तकम्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनामतत्तुल्यं रामनामवरानने। வால்மீகியோட கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ரத்னாகராக இருந்து எப்படி வால்மீகி ஆனார்னு. ஆனாலும் நான் அந்த கதையை சொல்லுவேன், ஏன்னா அந்த கதைய சொல்லாம இதை ஆரம்பிச்சா அது சரியா இருக்காது. அதுவும் இல்லாம அந்த கதையை எத்தனை தடவை சொன்னாலும் நன்னா தான் இருக்காது கேக்கிறதுக்கு, அது அழுக்காம இருக்காது. ரொம்ப ரசமா இருக்கும். ஆமா, அது ஏன்னா எல்லாருக்குமே அது லைஃப்ல ஒரு ஆமா அடிச்சு உலுக்கி எடுக்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் அதுல இருக்கு இல்லையா? ரெண்டாவது வந்து அது டே டு டே நம்ம ப்ரே பண்ற பகவான் இல்லையா? ஆமா ஆமா, அதனால அந்த கதையை மறுபடியும் பார்ப்போம். இன்னுமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு வால்மீகி வால்மீயாக்கா ஆறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் அ பேண்டிட், ராபராக இருந்தார், திருடனாக இருந்தார், காட்டுல இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆகி இருந்தது, மனைவி இருந்தா, அப்பா அம்மா வயோதிக வயசு, அப்பா அம்மாவோட நல்ல சந்தோஷமான குடும்பம், ரொம்ப திருப்தியான ஒரு குடும்பம், யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருந்தாங்க காட்டுல. இவருடைய வேலை என்ன? இவர் காட்டுக்குள்ள இருந்து வெளியில வருவார், ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் காடு வழியா தான் பிரயாணம் பண்ணணும். இப்பெல்லாம் ட்ரெயின், ஃபிளைட்டு, விர்ருன்னு கார்ல போறது அப்படிலாம் இருக்குல்ல. ஏதோ குதிரை வண்டியில போவா, இல்லைன்னா சில சமயம் நடந்து போவா. பிசினஸ் எல்லாமே பார்த்தோம்னா காட்டு வழியா போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் நிறைய நேரத்துல இருந்ததால காட்டு வழியா போறவாள மறிச்சு அவ கையில என்ன இருக்கோ அதெல்லாம் பிடுங்கிட்டு வந்து சில சமயம் சாப்பாடாக இருக்கலாம், சில சமயம் துணிமணியாக இருக்கலாம், சில சமயம் நல்ல நகை நட்டு இது மாதிரியாக இருக்கலாம், சில சமயம் நல்ல படிக்க வசதி விஷயங்களாக கூட இருக்கலாம், ஏன்னா இந்த பிசினஸ்க்கு யார் எப்படி போறா நமக்கு தெரியாது. பல விதமான விஷயங்கள்ல அவருக்கு கிடைச்சது, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து தன் மனைவி கிட்ட கொடுத்தா, மனைவி அதெல்லாம் எது எதுக்கு எது எது யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நல்லா சமைச்சு போட்டு திருப்தியா சாப்பிட்டு லைஃப் ரொம்ப ஜம்முன்னு போயிட்டு இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஷேர் இல்ல, மெயின்டெனன்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்லை, எதை பத்தியும் கவலையே இல்லை, சந்தோஷமா இருந்தா. அப்புறம் இப்படியாக அவர் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா போயின்னு இருக்க நாரதருக்கு பொறுக்கல. நாரதர் என்ன பண்றாரு, சில சமயம் இவன் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்ப யாரையாவது போய் நம்ம மறிச்சு திருடுறோம்னா உடனே ஆஹா திருடனா நீ வந்திருக்கியா எடுத்துக்கோ அப்படின்னு யாரும் கொடுக்க போறது இல்ல, நம்ம பிடுங்கிதான் வாங்கிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா? ஒரு திருடனாக இருந்தால் மிரட்டி கத்திய காமிச்சு உருட்டி மிரட்டி கொண்டுடுவேன்னு சொல்லி ரெண்டு சாத்து சாத்தி கீழே போட்டு உருட்டி பெரட்டி, ஏன்னா குடுக்கறவும் அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டான், பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சது அவ்வளவு லேஸ்ல கொடுக்க முடியாது, யார் யார் எதுக்காக சம்பாதிச்சு எடுத்துன்னு இருக்காளோ பாவம், அவளையும் துன்புறுத்தி வேற வாங்க வேண்டியிருக்கும். இவன் வந்து கட்டா கட்டா மொரட்டான ஆளு, ஸ்ட்ராங்கா இருப்பான், வர்றவா ஸ்ட்ராங்கா இருந்தா கூட இவன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டா போல இருக்கு, ஏன்னா இத்தனை நாள் பழிச்சுட்டானே, அதனால எப்படியோ இத்தனை நாள் ஓட்டியாச்சுன்னா இவன் ஹீஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட், நல்ல ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காரா இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அப்படியே
மிரட்டி வாங்கி பொழுது போயிட்டு. ஒரு நாள் நாரதர் வர்றாரு அந்த பக்கம். நாரதர் கலக பிரியர்னு சொன்னாலும் கூட நாரதர் கலகத்தை ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தெளிவை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் மகரிஷி. அவரும் அவ்வளோ ரொம்ப கேவலமா இடம் போட்டுடக்கூடாது. தேவரிஷி அவர். அவரை பத்தி நிறைய கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா சில இட்டுக்கட்டெல்லாம் வேற நிறைய இருக்கும். நாரதர் அப்படின்னு போட்டு ஒரு இட்டுக்கட்டெல்லாம் வேற நிறைய இருக்கும். அதுல நிஜமாவே நாரதர் பண்ணினதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நாரதர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுல ஒரு ஒரு குதூகலம் வந்துடுறது. அந்த கதையை கேட்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுறது. ஆனா இது நிஜமாவே நாரதர் வந்தது. அவர் த்ரிலோக சஞ்சாரி. அவரு பூஹு பூவஹா சுவாகான்னு எந்த லோகத்துக்கு வேணா அவரு போயிட்டு வரக்கூடியவர். அவர் யாரும் இன்விடேஷன் கேட்டெல்லாம் யாரும் யாரும் நம்மளை கூப்பிடுறாளான்லாம் பாக்குறது இல்ல. அவருக்கு போனோம்னு தோடிச்சுன்னா அவர் போவர், கிளம்பணும்னா அவர் கிளம்புவர். அப்படிப்பட்டவர் அவர். எப்பவுமே நாராயணா நாராயணான்னு பகவான் நாமாவை சொல்லிட்டே இருப்பவர். கையில ஒரு ஏக்தாரா இருக்கும். கயோம் கயோன்னு அது ஒண்ணு வாசிச்சு மீராபாய் கூட வச்சுட்டு இருப்பாரு. அதை வச்சு வாசிச்சுட்டே நாராயணன் பகவானுடைய நாமத்தை சொல்றதே அவருடைய மூச்சே அவருக்கு. அதான் மூச்சு அவருக்கு, உள்மூச்சு வெளிமூச்சு எதுனாலும் பகவான் நாமாதான் அவருக்கு. கையில ஒரு ஜோல்னா பையன் மாட்டிட்டு வர்றார். நான் அவருக்கு என்ன அவசியம் ஜோல்னா பை? அவரு ஆனாலும் இங்க வர்றார் வேணுன்ட்டே வர்றார். ஜோல்னா பை ஒன்ன மாட்டிட்டு வர்றார். ஏன்னா இங்க வந்தா இவன் திருடணும், அப்புறம் மத்த கதையெல்லாம் எப்படி நடக்கிறது? அதனால ஒரு ஜுவல்லா பையில ஏதோ நிறைய எடுத்துன்னு வர்ற மாதிரி ஒரு பாவலா பாட்டின்ட்டு அவர் அந்த காட்டு வழியா வர்றார். இவன் ரெடியா வந்து நின்னு இருக்கான். இவர் டைம் டைம் அதை வாசிச்சுட்டே வர்றார். இவன் பாக்குறான், என்னடா விசித்திரமா ஒரு ஜந்து வந்திருக்கேங்கிற மாதிரி பாக்குறான். ஆனாலும் காரியத்துல குறியா இருக்கணும். சரி, இவர் பார்த்து எப்பவும் போல அவனை மிரட்டி நிறுத்தி என்ன வச்சிருந்துருக்க அப்படின்னு கேக்குறார். இவர் ஒண்ணுமே தெரியாம அது மாதிரி என்னப்பா என்ன கேக்குற என்ன பையில என்ன வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குற. உனக்கு எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லணும்? நீ ஏன் தெரிஞ்சுக்கணும் என் பையில என்ன இருக்குன்னு? நீ ஏன் தெரிஞ்சுக்கணும்? உனக்கு எதுக்கு தெரியணும்? பைய கொடு அப்படிங்கிறார். சரி, இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். மிரட்டுறான் பைய கொடுன்னு. சரின்னு இவர் கொடுக்குறார். ஏதோ இவருக்கு என்ன பயம், மாட்டிக்கணும்னே வந்த வாளுக்கு பயம் கிடையாது, மாட்டிக்க கூடாதுன்னு வர்ற வாளுக்கு தான் பயம். சரி, இவர் மாட்டிக்கணுங்கிறதுக்காகவே வந்தவர். ஆனால் ரொம்ப கேஷுவலா பேக் கொடுத்துர்றார். இவன் பேகை வந்து நோண்ட ஆரம்பிக்கிறான். உள்ள பையில என்ன இருக்குன்னு கேக்குற. ஏன்பா என்கிட்ட இருந்து போய் பைய திருடுறிய, என்கிட்ட என்ன இருக்கும்னு நினைச்சு நீ திருடுற அப்படின்னு பேசாத, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். இவன் பேகை நோண்டின்ட்டே இருக்கான். ஏன் இதெல்லாம் பண்ற? இந்த சிலர்லாம் இந்த ஆட்டோக்காரன்ட்ட இல்லைன்னா இந்த செருப்பு தைக்கிறவங்கிட்ட எல்லாம் ஒரு கதை பேசுவாங்கல்ல, அதே ஸ்ட்ரைக் கான்வர்சேஷன் வேணும், எங்கிருந்து வந்திருக்க, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறார். நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது? விதண்டாவதாவும் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, இந்த பைய என்னோடது. நீ எப்படி என் பைய என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கலாம்? நானா என் பைய உன்கிட்ட கொடுத்தாலாவது பரவாயில்ல. நீ என்கிட்ட இருந்து பிடுங்கி வாங்கிக்கிறது தப்பு இல்லையா? என் பைய நீ எப்படி பிடுங்கி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. இவன் வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதா இல்ல. ஏன்னா அவனுக்கு அது வந்து அப்படியே ஊறி போச்சு. இதெல்லாம் ஒரு கேள்வி, ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான், இதுக்கு நம்ம பதில் சொல்லணுமாங்கிற மாதிரி அவன் காரியத்திலேயே குறியா இருக்காரு. இவர் விடுறதா இல்ல. ஏன்பா நீ ஒரு நாள் மாட்டிக்க மாட்டியா? இந்த மாதிரி எத்தனை நாள் இந்த மாதிரி திருடின்னு இருப்பேன்? என்னைக்காவது ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட மாட்டானா? எவ்வளவு பெரிய ரிஸ்க் நீ எடுக்கிற அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு, எல்லாம் ரிஸ்க் தான், எனக்கு தெரியும். ரிஸ்க் எடுத்தாதானே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ரிஸ்க் எடுத்துதான் நான் வந்து என் ஜீவனத்தை பண்ண முடியும், எனக்கு தெரியும். அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. அப்ப இவர் என்ன கேக்குற, சரி இந்த மாதிரி நீ பண்றியே, இதனால உனக்கு வரப்போற பலன் என்னன்னு தெரியுமா? இதனால உனக்கு பாபம் நிறைய வந்து சேருமேப்பா அப்படின்னு சொல்றார். அது என்னது பாபம், என்ன பாபம், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். உடனே இவரு வந்து விடல, இல்ல இதனால உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சேரும், இது உன் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து சேரும். இது யாரும் நீ இதெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு போய் வீட்டுல கொடுக்குறிய, இதெல்லாம் பங்கு போடுறவாள்னா அந்த பாவத்தை எல்லாம் பங்கு போட்டுக்க முடியாது, அவ பங்கு போட்டுக்கவும் மாட்டா அப்படின்னா. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத,
என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் மேல ரொம்ப உயிர் வச்சிருக்காங்க, எதுவா இருந்தாலும் அவங்க என்கிட்ட பங்கு போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றான். இவர் என் இல்ல இல்லப்பா, நான் அதெல்லாம் ஒண்ணும் நம்புறதா இல்ல, எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல, பாவத்தெல்லாம் யாரும் பங்கு போட்டுக்க முடியாது, பங்கு போட்டுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ற. உடனே இவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆயிடுத்து. அதாவது தன்னுடைய குடும்பத்தவர்கள் தன்னை ஏத்துக்க மாட்டாங்க, தன்னுடைய பாவ சுகத்துல பங்கு போட்டவங்க துக்கத்துல பங்கு போட்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னானே, அவனுக்கு அது ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. இப்படியெல்லாம் வந்து சொல்றான் அவன், இல்ல இல்ல டெஃபினட்டா தே வில் ஷேர் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ போய் கேட்டுண்டு வா நிஜமாவே அப்படிதானு அப்படின்னு. ஏய் நீ வந்து என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ற, இன்னும் வேற என்ன எல்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. பா நான் வந்து சாது, என்கிட்ட என்ன இருக்க முடியும், என்கிட்ட இந்த ஒரு தம்பூராவும் இந்த அக்ஷர மாலை இந்த மாதிரி இந்த ருத்ராட்ச மாலை இந்த துளசி மாலை இதை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பாத்துக்கோ. இல்ல இல்ல சரி நான் போறேன்னு சொல்லிட்டு நீ தப்பிச்சு போயிடுவேன் நைசா, நீ இங்கேயே இருக்கணும், நான் உன்னை கட்டி போடுறேன்னு சொல்லிட்டு நாரதரை கட்டி போட்டுட்டு போவார். இவரும் ஏதோ கட்டி போடுறதுக்கு அடங்குற மாதிரி அடங்கிட்டு அங்க இருப்பார். அவன் போறான், ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறான். இந்த மாதிரி நான் ஒருத்தனை பார்த்தேன், இந்த மாதிரி ஏதோ பாவங்கிறான், அதனால நமக்கு இதெல்லாம் வந்து சேருங்கிறான், துக்கம் வந்து சேருங்கிறான், மத்த ஜென்மத்துல எல்லாம் அனுபவிக்கணுங்கிறான். நீங்க அந்த பாவத்தை அப்பா கிட்ட போய் கேக்குற, இத்தனை நாள் நான் உனக்காக தானே அப்பா எல்லாம் பண்ணினேன்னா, ஆமாப்பா எனக்காக தான் எல்லாம் பண்ணினேன், நான் பண்றதெல்லாம் நீ சந்தோஷம் தானப்பா, நீ நன்னா பாத்துக்கிறப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நீ என்ன நன்னா பாத்துக்கிற, இந்த வயசான காலத்துல ஒரு பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறத விட வேற என்ன சுகம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப புள்ளரிச்சு புலதாங்கிதம் அடைஞ்சு சொல்லிட்டு இருக்கார். இல்ல இந்த பாவத்துல நீ ஏதாவது பங்கெடுத்துப்பியா, நீ பங்கெடுத்துப்பல நான் இந்த மாதிரிலாம் பண்ணி வரதில்ல அப்படின்னு. அப்பா சொல்றார், இங்க பாருப்பா நானே வயசாகி ஏதோ உட்காந்துருக்கேன், எப்போ கடைசி காலம் வரும்னு தெரியாது, நீ பாவத்தவும் பாவத்தெல்லாம் நான் பங்கு போட்டுக்க முடியாது, நீ எப்படி சம்பாரிச்சு கொண்டு வரேங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு, என்ன பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை, நீ என்ன கொடுக்குறியோ அதை சாப்பிடுற ஸ்தித்தியில நான் இருக்கேன், நானாக எனக்காக எதுவும் செய்து கொள்ளக்கூடிய ஸ்தித்தியில நான் இல்லை, நீ என்ன பாத்துக்கிற நான் உனக்கு அடங்கி நான் இங்க இருக்கேன், ஐ ஹவ் ஜஸ்ட் சரண்டர்ட் டு யூ, நீ எப்படி பாத்துக்கிறியோ அவ்வளவுதான், நான் பாவத்துல எல்லாம் பங்கு போட்டுக்க முடியாது அப்படின்னு அப்பா வந்து சொல்லிடுறாரு. சரி அப்பாக்கெல்லாம் சில சமயம் ரொம்ப கல்லு மனசு, அம்மா எல்லாம் அப்படியே உருகுற மனசாச்சு. அம்மா கிட்ட போய் கேக்குறாரு, அம்மாவும் இதே மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிடுவா, என்னப்பா இது, நான் வந்து எப்பவுமே ஆத்துல இருக்கிறவ, அந்த காலத்திலயே உங்க அப்பா என்ன கொண்டு வந்து கொடுக்குறாரோ அதை வச்சுதான் நான் குடும்பம் நடிச்சினேன், இப்ப நீ கொண்டு வந்து கொடுக்கறத வச்சு அப்புறம் நான் குடும்பம் நடிச்சினேன், இப்போ உனக்கு ஒரு மனைவி வந்தாச்சு, உங்க ரெண்டு பேரு தயவுல நான் இருக்கேன், நீங்க என்ன பாத்துக்கிறீளோ அதுதான் எனக்கு, நான் பாவத்துல எல்லாம் பங்கு போட முடியாது, நீ எப்படி சம்பாதிக்கிற என்ன பண்றேங்கிறதெல்லாம் உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அம்மாவும் கை கவி விட்டுறேன். என்னடா அது அம்மா இப்படி சொல்லிட்டாளேன்னு மனசு உடஞ்சு போய், மனைவி ரொம்ப பிரியமானவளாச்சே, அவ என்ன ஆனாலும் எல்லா சுக்கதுக்கத்திலயும் பங்கு போட்டுக்கிறவ, பாவத்திலயும் பங்கு போட்டுப்பா, என் மனைவி என்னைக்குமே என்னை கைவிட மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மனைவி கிட்ட போய் ஆசையா பேசுறா. இப்ப மனைவி என்ன சொல்றா, என்னுடைய கடமை கணவன் என்ன கொண்டு வந்து கொடுக்குறானோ அதை வச்சு உங்களை பாத்துக்கிறது, குழந்தைகள் இருந்தா குழந்தைகளை பாத்துக்கிறது, உங்களை அப்பா அம்மாவை பாத்துக்கிறது, இதுதான் என்னுடைய கடமை, நீங்க எப்படி சம்பாதிச்சுட்டு வர்றீங்கிறதெல்லாம் நான் இன்னைக்குமே உங்களுக்கு கேள்வி கேட்டது கிடையாது, கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நீங்க உழைக்கிறீங்க, நான் கொண்டு வந்து சம்பாதி சமைச்சு கொடுக்குறேன், அதை நான் அனுபவிக்கிறேன், பாவத்துல எல்லாம் எனக்கு பங்கு கிடையாது, whatever you do you are responsible for it அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இவனுக்கு வந்து உரைக்கிறது, என்னடா அது இவாளுக்காக தானே இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் பண்ணினோம். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தாம் பண்றது தப்புன்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர் பண்றோம் இல்லையா, தப்புன்னு தெரியாமலே அவன் பண்ணிருக்க முடியாது, எங்கேயோ தாம் பண்ணினது தப்புன்னு தெரியறது, ஆனாலும் எனக்கு மக்கள்லாம் இருக்காங்க, சொந்தக்காரெல்லாம் இருக்கா, என்கிட்ட ரொம்ப பிரியமானவா இருக்கா, அவளுக்காக நான் ஏதோ பண்றேன், அது என்ன தர்மம்னு அது மாத்திக்கிறது, தப்பு பண்றவா கூட அந்த தப்ப கூட தர்மமா மாத்திக்கிறது. He has conditioned himself to believe that it is fine. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு பயம் வருது.
ஐயோ இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோமே இப்ப இதெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லி வீரமா போன ஆளு, அப்படியே தலைய நிமித்திண்டு மாறு நிமித்திண்டு போன ஆளு, அப்படியே தலை குனிஞ்சு உடம்பு அப்படியே சுருங்கி நாரதர் கிட்ட ஒரு டிப்ரெஸ்டு மூடுல வந்து நிக்கிறார். டோட்டலி டிசப்பாயிண்டட், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு. டிசப்பாயின்ட் மட்டும் இல்ல, கோபம் எரிச்சல்லாம் சேர்ந்து வருது. இவாளுக்காக தானே இத்தனை நாள் உழைச்சோம், கடைசியில இவாளே நம்மளை கைவிட்டுட்டாளே, இவங்க நம்ம என் பாவத்துல பங்கு போட்டுக்க மாட்டேன்ட்டாளே அப்படின்னு ரொம்ப வருத்தம் கோபம் ஒரு எல்லாமே கலந்த ஒரு உணர்ச்சி சோகமா வர்றார். நாரதர் பொன் சிரிப்போட பாத்துட்டு இருக்காரு, அவர் ஏதோ கட்டு போட்ட மாதிரி அப்படியே நின்னு இருக்காரு. இவன் கட்டை அழுத்து விடுறான், என்னப்பா என்ன சொன்னாங்க எல்லாரும் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க வீட்டுல அப்படின்னு, சரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. நீ வருத்தப்படாத, இதுக்கு ஒரு வழி இருக்கு, நீ பண்ணின பாவத்துல எல்லாம் விடுபட்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவனுக்கு முகம் பிரகாசமாறுது. ஓ இதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு ஹோப் வருது. அப்பா இத்தனை நாள் நம்ம இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டோமே, இனிமே வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம பண்ணின பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு எனக்கு ஒரு மார்க்கம் இருக்குன்னொடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. என்னன்னு கேட்டோடனே நான் உனக்கு ஒரு நாமம் கொடுக்குறேன், ஒரு பேர் கொடுக்குறேன், அந்த பேரை நீ ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கு, ஜபம் பண்ணிட்டே இரு. அது நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இரு, அது பண்ணிட்டு அது வந்து அந்த நாமம் உன்ன இந்த பாவத்துல இருந்தெல்லாம் உன்னை மீட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்ற. அப்புறம் அதுக்கு ஒரு கதை இருக்கு, ஏதோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஏன் அவனை மரா மரான்னு, அவனுக்கு மரா ராமான்னு கூட சொல்ல வராதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு மரா அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ அது ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க, அவனுக்கு ராமா சொல்ல வராதாங்கிறது தெரியல. எனவே ராமாங்கிற தாரக மந்திரத்தை மரா மரான்னு சொல்லி அவன் அந்த மந்திரத்தை மரா 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 மராமான்னு சொல்லிண்டே ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். தாரக மந்திரம்னா நம்மளோட சம்சாரத்திலிருந்து தாரணம் கிராஸ் பண்ணக்கூடிய மந்திரம். தாரக மந்திரம்ங்கிறது சம்சாரத்திலே சம்சார கடலை தாண்டி பந்தத்திலேருந்து விடுபட வைக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு பேரு தாரக மந்திரம். இப்படியே உட்காந்து உடனே அவர் உட்காந்துட்டாரு. அவர் எங்க உட்காரட்டும், கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கான்லாம் ஒன்றும் கேட்கல, அவர் பாட்டு டக்குன்னு உட்காந்தாரு. அப்புறம் ஆத்துல சொல்லிட்டு வரட்டா அவளுக்கெல்லாம், அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன ஆகும்லாம் கவலை, அவ்வளோதான் அதோட விட்டார். ஒரு நிமிஷம் எதுக்கும் சொல்லிட்டு வரேன், ஒரு 1 மந்த்துக்கு வேண்டியதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு கூட சொல்லலை. இதுதான் உலகம், இப்படிதான் நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நம்மளுடைய கர்மாவுக்கு நம்ம தான் காரணம், நம்ம தான் இதை சரி பண்ணிக்கணும்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் அந்த க்ஷணமே ஹி ஜஸ்ட் லெஃப்ட் எவ்ரிதிங். அந்த இடத்துலயும் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ராமநாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் பாட்டு எத்தனை வருஷம் சொன்னாரோ தெரியாது, அவரை சுத்தி அந்த எலும்பு புத்து உருவாயிடுறது. எறும்பு புத்து உருவாகின அப்புறமும் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் என்ன ஒரு நிஷ்டையில இருந்து என்ன ஒரு ஏகாகிர மனசு ஏகாகிரகம் ஆயிருக்கணும், எப்படி சரண்டர் ஆயிருக்கணும், இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்னு கூட கேட்கல. இத சொன்னா உனக்கு பாபம் போயிடும்னு சொல்லிட்டான் அவ்வளவுதான். இது சம்ஸ்கிருதமா, இது ஹிந்தியா, இத வந்து எத்தனை தடவை சொல்லணும் அப்படிலாம் கேட்கவே இல்லையே, சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு உட்காந்துட்டார். ஸ்ரத்தைங்கிறது எப்படி வந்திருக்கு பாருங்க அவருக்கு, அந்த மாதிரி ஒரு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் உட்கார்ந்தாச்சு. ஹி வாஸ் ஜஸ்ட் ரெடி டு ரிசீவ் இட், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவரை. அந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு தேகத்துக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல, பசியா தாகமா தெரியல, அப்படியே ஒன்றி போய் உட்கார்ந்துட்டார். பழம் சாப்பிடலாமா பலகாரம் பண்ணிக்கலாமோ சாயந்தரம் ஏகாதசிக்கு எல்லாம் கேட்கல, அவர் மாட்டு உட்காந்து சாபுதானா கிச்சடி கிண்டல அவர் உட்காந்துட்டார் ராமநாமம் சொல்றேன்னு. அப்புறம் ஒரு நாள் வரார் நாரதர், ஆரம்பிச்சு வச்சது முடிக்கணுமே அதனால நாரதர் வரார். அவருக்கு தெரியும் இவர் ஜபம் பண்ணிட்டு இருப்பாருங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கு. வந்து கூப்பிடுறார், அவரை ரத்னாகர்னு கூப்பிடுறார்.
அவர் அந்த எலும்பு புத்துல இருந்து வர. ஆனா இவர் குரல் மட்டும் கரெக்டா டக்குன்னு தெரிஞ்சுன்னு வந்துட்டார். அது காட்டுல சிங்கம் புலி எல்லாம் இருந்திருக்குமே, அதெல்லாம் காதல் விழல. நரி பாம்பு என்னெல்லாமோ இருந்திருக்கும், மழை வந்திருக்கும், வெயில் இருந்திருக்கும், இட்டி மின்னல், எதுவுமே அசைக்கல, எதுவுமே அவர் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே ராமரோட கரைஞ்சு போயிட்டார். அவரும் அந்த நாமத்திலேயே மூழ்கி போயிட்டார். இவர் வந்து கூப்பிட்ட மட்டும் கரெக்டா தெரிஞ்சது. அவர் வெளியில வர்றார், அதை தட்டிண்டு வெளியில வர்றார். தட்டிண்டு வெளியில வரச்சு அவருக்கே ஒண்ணும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சுத்தி எல்லாம் மாறி போயிருக்கும். பாக்குறார், நாரதர் அவருக்கு அனுகிரகம் பண்றார். அப்பா உன் பாவம் எல்லாம் போச்சு, யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் வால்மீகி அந்த புத்து வால்மீகி வால்மீகி அந்த பூச்சி எறும்பு அதுல இருந்து அது கட்டின புத்துல இருந்து வந்ததால அவருக்கு வால்மீகின்னு பேர் வந்து அவர் ரிஷியாக ஆகி இப்படியாக அவர் வால்மீகியாக இருந்து அவருக்கு அப்புறம் சிஷ்யர்கள்லாம் வந்து அவரோட ஆசிரமம் செட்டப் பண்ணி காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவர் குடும்பம் என்னாச்சு அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் படிச்சிருக்கலாம், ஏன்னா எழுத படிக்க தெரியாதவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் படிச்சிருக்கலாம், காட்டுல பல ரிஷிகள்லாம் இருக்காளே, அவருடைய சங்கம் அவருக்கு கிடைச்சிருக்கும், சத் சங்கம். அவளோட எல்லாம் இருந்து நிறைய படித்து பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு ரிஷியாக இருக்கார். இப்படியாக அவர் இருக்கும்பொழுது ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நாரதர் அந்த பக்கமா வர்றார். மறுபடியும் அவருக்கு ஏதோ வேலை இருக்கு வர்றார். நாரதர் அங்க வால்மீகியோட அந்த ஆசிரமத்து வரும்போது சும்மா வர்றார். அவர் ஏதோ ஆகாச மார்க்கமா போயிருந்திருக்கார். சும்மா வர்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றாரு அவர் வால்மீகிய பார்க்க. வால்மீகியும் அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணி பக்தியோட ஸ்ரத்தையோட பணிவோட அவரை வரவழைச்சு உட்காத்தி வச்சு அவருக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த வால்மீகி ராமாயணம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ்கிருத வர்ஸ்ல இருக்கும். ஆரம்பத்துல நாரதர் வந்து சங்கேப ராமாயணம்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ராமாயண கதையை சொல்றார். அது மட்டுமாவது நம்ம கொஞ்சம் ஃபுல் வர்ஸ்ன்னு பாக்கலன்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, ஏன்னா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிச்சவாள்லாம் இங்க குரூப்ல இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கும் இது படிக்கிறச்ச, அதனால அதையும் வச்சு சொல்றேன். ராமர் சாரி வாமான்னு வருது வாயில, நல்ல விஷயம்தான். வால்மீகி நாரதர் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப்ரப்பச்ச வால்மீகி முனி புங்கவம். தபஸ்வி வால்மீகி, தபஸ்வியாகிய வால்மீகி. தபஸ்விங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்களுக்கு. இவர் தபஸ் பண்ணினவர் இல்லையா, ஏற்கனவே ராமநாமத்தை சொல்லி நித்திர இல்லாம சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எதுவுமே இல்லாம வெயிலா மழையான்னு பார்க்காம இருந்து ராமநாமத்தை உருவேத்தினவர், தன்னுடைய மனசுலயும் உடம்புலயும் அப்படியே உருவேத்தி வச்சிருக்கிறவர் அவர் தபஸ்வி தான், மகா தபஸ்வி அவர். எப்பவுமே ராம ஸ்மரணையில இருப்பவர். ஸ்மரணம்ங்கிறது பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறதும் கான்டெம்ப்ளேஷன் இஸ் ஆல்சோ கால் தபஸ். தபஸ்வியாக இருக்கின்ற வால்மீகி தபஸ்வாத்தியாய நிரதம், எப்பொழுதுமே தபஸிலும் சுவாத்தியாயத்திலுமே இருக்கின்ற. சுவாத்தியாயம் அப்படின்னா வேத அத்தியாயனம், தபஸ்லயும் வேத அத்தியாயனத்தும் இது ரெண்டிலையுமே எப்பவுமே செஞ்சின்றிருக்கிற நாரதர் அவரிடம். அந்த நாரதருக்கு அது மட்டும் இல்ல, வாக்விதாம்பரமாக இருக்கின்ற நாரதர். வாக்விதாம்பரம்னா வரிஷ்டம், வரம்னா வரிஷ்டமாக இருப்பவர். வரிஷ்டம்னா சூப்பர்லேட்டிவ் இல்லையா, அப்ப யார் எதுல வரிஷ்டமாக இருப்பவர், வாக்விதாம் நல்ல மாஸ்டரி இருக்குல்ல, லாங்குவேஜ்ல மாஸ்டரி இருக்கிறவங்களும் அந்த
யாருக்கெல்லாம் பெஸ்ட் மாஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்றோமோ அவங்கள ரொம்ப வரிஷ்டமாக இருப்பவர், இல்லைன்னா மோஸ்ட் எஜுகேட்டட் நல்ல படித்தவர்களுக்குள்ள வரிஷ்டமாக இருப்பவர். பாருங்க இப்பவே அவருக்கு வந்து நாரதரை இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுதே அவர் எப்படிப்பட்டவருங்கிறது இதில் தெரியறது. எல்லாம் படி அறிந்தவர்களுக்குள் சிறந்தவர், தேவ ரிஷி அவர், சாதாரணப்பட்டவர் இல்லை. அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவருக்கு நமஸ்காரம், அவரை ரொம்ப அல்பமா நினைச்சிடாம அவருக்கு நம்ம இப்பவே அவருக்கு நமஸ்காரமும் சொல்லிக்கணும். நாரதருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கணும், எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றது நாரதருக்கும் டெஃபினட்டா ராமாயணம் படிக்கிறதே நமஸ்காரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. வி ஹாவ் டு டூ தட். இந்த மாதிரி வரிஷ்டம் வாக்விதா வரிஷ்டம், ஏன்னா பேச்சுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒருத்தர் சில பேசும்பொழுது என்ன சொல்ல வரா அப்படின்னு புரியறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப கஷ்டம். கேட்கறவாளுக்கு கஷ்டம், பேசுறவாளுக்கு கஷ்டமா இருக்கான்னு எனக்கு தெரியாது, கேட்கறவாளுக்கு ரொம்ப கஷ்டம். கிளாரிட்டி இன் ஸ்பீச், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், என்ன வார்த்தைகளை உபயோகிக்கணும், எந்த வார்த்தைகளை இந்த இடத்துல கரெக்டான வேர்ட்ஸ், அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ், அப்புறம் பேசுகின்ற விதம், அந்த டோன், அப்புறம் சப்ஜெக்ட், என்ன பேசுறோம், நம்ம பேசுற விஷயம் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கா இல்ல நமக்கே அது பிரயோஜனமாக இருக்கிறதா. இந்த பேசுபவர்களுக்குள் வரிஷ்டம்ங்கிறது என்னத்தை வேணா பேசுறது இல்ல, அந்த சப்ஜெக்ட் மேட்டரும் முக்கியமான விஷயமாக இருக்கணும். சிலர் வந்து இப்ப ரீசெண்டா ஒருத்தர் ஐ ஹாவ் டு சே திஸ், கொஞ்ச நாள் முன்னாடி சம்படி கால் மீ, கூப்பிட்டு நீங்க சென்னையில இருக்கேளா அப்படின்னா, ஆமா ரொம்ப வருஷமா இருக்கேளா, தெரிஞ்சவாதான், நீங்க ரொம்ப வருஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ உங்களுக்கு வைதிக கர்மா எல்லாம் பண்ணுவேன் இல்லையா? அப்படியெல்லாம் நான் வைதிக கர்மா எல்லாம் ஒண்ணும் பெருசா பண்றது இல்லை. சரி, வைதிகாலெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். உங்க மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காளோனோ இல்ல அப்படின்னு எடுத்தார். இது என்னடா, இது இப்படி விபரீதமாலாம் போயிட்டு இருக்கு கான்வர்சேஷன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு வந்து அப்புறம் அந்த பொண்ணை பத்தி சொன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபீட் ஆல் தட். அப்புறம் அவ அம்மா இங்க இருக்கா, அவ அம்மாவுக்கு கேன்சர், அவளுக்கு உடம்பு சரியில்லை. சரி, அவ அப்பா வந்து அவ்வளவா பொறுப்பு கிடையாது, அவரு இஷ்டத்துக்கு இருப்பார். சரி, டாக்டர்ஸ் வந்து அவ அம்மா வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்றதில்ல, என்ன கொடுத்தாலும் மருந்து ஒழுங்கா சாப்பிடறதில்ல, இந்த பொண்ணுக்கும் அவ ஆத்துக்காரர் கூட இல்லை. சரி, இந்த பொண்ணு வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறா அவ அம்மா எப்படி இருக்காளேன்னு. சரி, டாக்டர்ஸ் இன்னும் ஒரு வாரம் தான் அவன் உயிரோட இருப்பான்னு சொல்லிட்டா. சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல, ஒரு வாத்தியார் யாராவது இருந்தா நம்பர் தர முடியுமா? அப்பா, அதுக்கு என் மாமனார் மாமான மாமியார் மாமனார் எல்லாம் இருக்காளா இல்லையான்னு கேக்குற லெவலுக்கு. அவருக்கு வந்து என்னன்னா, கேக்குறவர் பாவம் ரொம்ப நல்லவர், அவருக்கு என்ன உபதிரவம் பண்றோமோன்னு ஒரு சங்கோச்சம், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேட்டுடுவோமோன்னு ஒரு சங்கோச்சம், இல்ல பேச தெரியலையா என்னன்னு தெரியல. அது எவ்வளவு விபரீதம் பாருங்க, உங்க அப்பா அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காளா, மாமனார் மாமியார் எல்லாம் உயிரோட தான் இருக்காளான்னு ஒருத்தர் கேக்குறது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி விஷயத்துல கூட ஒரு அலர்ட்னஸ் நம்ம கொண்டு வரலங்கிறது ரொம்ப சரியில்லை, அது கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் தி பர்சன் இஸ் எ வெரி வெரி நைஸ் பர்சன், ஐ ஹாவ் டு டெல் யூ தட். ரொம்ப நல்ல ஸ்ரத்தையுள்ளவர், வேதத்துல வேதாந்தத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையுள்ளவர், தர்மத்துல தர்ம சிந்தனை உள்ள ஒரு மனுஷர். ஆனாலும் அந்த பேசும்பொழுது போன் நம்பர் வேணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடும் போல இருக்கு, உங்களுக்கு யாராவது வாத்தியார் நம்பர் இருந்தா எனக்கு சொல்ல முடியுமா? நான் முடிஞ்சு போச்சு, ஒரு 30 seconds முடிக்க வேண்டியது. இட் வெண்ட் ஆன் அ லாங் கான்வர்சேஷன், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். பேச்சுல ஒரு கிளாரிட்டி வேணும், எதிராளிக்கு புரியற மாதிரி இருக்கணும், அப்பதான் ரெண்டு பேருக்குமே அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இது மாதிரி வாக்விதாம் வரம்னு சொன்னே எனக்கு இந்த ரீசன்ட் கான்வர்சேஷன் தான் ஞாபகம் வந்துருக்கு. வாக்விதாம் வரமாக இருக்கின்ற நாரதர், முனிபுங்கவம்,
முனிவர்களில் ரொம்ப சிறந்தவர், சிரேஷ்டமானவர். இப்படிப்பட்ட நாரதரிடம் பரிபப்ரச்ச. சோ நாரதம் வால்மீகி கேட்டார், சும்மா எப்படி கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லல, ஹி ஜஸ்ட் ஆஸ்க் நாரதா அப்படின்னு இல்லாமல், பரிபப்ரச்ச மே ஆஸ்க் யூ அப்படிங்கிற ஒரு பணிவோடு கேட்கின்ற கேள்வி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே எனக்கு ஒன்று தெரிஞ்சுமே அப்படின்னு சொல்லாம, என்னதான் நாரதர் ரொம்ப கேஜுவலான ஆளா இருந்தாலும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தாலும் கூட, நாரதரை பார்த்து கேட்கும்போது, பெரியவாளை பார்த்து கேட்கும்போது, அவா நம்ம கிட்ட சகஜமா பழகிறாங்கிறதுக்காக நம்ம ரொம்ப சகஜமாயிடக்கூடாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சுவாமிஜியை பார்க்க வரைச்சு கூட, சுவாமிஜி ரொம்ப சகஜமா, ரொம்ப ஒரு ரொம்ப வருஷம் நம்மள தெரிஞ்ச மாதிரி முதல்ல பேசுறச்சே பேசுவா. எத்தனை தடவை பேசினாலும் சுவாமிஜி பேசுறச்சே அவருக்கு என்னமோ இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப முக்கியம் மாதிரியும், நீ உங்களைதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கிறோங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார். அவருக்கு அந்த ஒரு அந்த குணம் இருக்கு, அந்த பிரியம் இருக்கு, அந்த கருணை இருக்கு அவருக்கு. ஹி இஸ் வெரி லவ்விங் அண்ட் கைண்ட். அவரு தன் அது அவருடைய பெருந்தன்மை. அவர் நம்ம பெரிய ஆளா சின்ன ஆளான்னு தெரியாம எல்லாருக்கிட்டையும் சமமாக பேசுறாருங்கிறது இந்த குரு என்னுடைய பெருந்தன்மை. ஆனா நான் போய் அங்க போய் நின்னுண்டு, ஆமா இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல இப்படி சொன்னீங்களே, அது எப்படி நீங்க அப்படி சொன்னீங்க இந்த மாதிரி கேட்டு, ஐ ஹாவ் ஹர்ட் திஸ். ஆனா சுவாமிஜி பொறுமையா பதில் சொல்வார். ஆனா அது கேக்குறது எவ்வளோ, என்னதான் அவர் நம்ம கிட்ட கேஷுவலா இருந்தாலும் அதுக்காக நம்ம ஓவர் கேஷுவல் ஆயிடக்கூடாது. ஆனா வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். பெரியவாளெல்லாம் பார்க்க போறோம் இல்லையா, ஏதோ மடத்துக்கு போறோம், யாரையாவது பாக்குறோம், அவன் நம்ம கிட்ட சகஜமா இருக்கா, அதுக்காக ரொம்ப அப்படியே குனி குறுகி என்ன பேசுறோம்னு கூட அவர் கேட்காம, வா பேசுறதே குச்சிமுச்சு குச்சிமுச்சுன்னு பேசிட்டு அந்த குச்சிமுச்சு வாயில கைய வேற வச்சுட்டு, பாவம் அவன் எப்படிதான் பேசுறதெல்லாம் கேக்குறான்னு எனக்கு தெரியாது, பட் இன்னமும் அது ஒரு மரியாதை அவளுக்கு இருக்கு. பட் சரியா பணிவோடு பேசுறோம்னாலும் ஒரு கிளாரிட்டியோட பேசி மரியாதையோட பேசும் பொழுது நம்ம கிட்ட பிரியமா இருக்காருங்கிறதுக்காக என்ன வேணா எப்படி வேணா பேசலாங்கிறது இல்லை. So you have to be careful. So ஒரு பணியோட பரிபப்ரச்ச, உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ்லயும் தெரியும், அந்த பாவம் பேசுற விதத்திலயும் தெரியும், அந்த குரல்லையும் அது தெரியும். அந்த மாதிரியாக கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அஸ்மின் சாம்பிரதம் லோகே கஹனு குணவான் கஹச்ச வீரியவான் கஹ தர்மஜ்ஞஹ கஹச்ச கிருதஜ்ஞஹ கஹச்ச சத்யவாக்கியஹ கஹ திருடவ்ரதஹ அப்படின்னு கேக்குறார். அஸ்மின் சாம்பிரதம் லோகே, அஸ்மின் லோகே இந்த உலகத்துல, இந்த உலகத்துல அவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு இந்த உலகத்துல, ஏன்னா அவர் கேட்க போற கேள்வி அந்த மாதிரி. அதனால இந்த உலகத்துல சாம்பிரதம் இப்போ இந்த காலத்துல ரைட் நவ் கஹனு குணவான், இந்த குணவான்னு யாராவது நல்ல குணங்களை உடையவன் ஒருத்தன் இருக்கானா? இந்த அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிந்தா சாந்தி ஆர்ஜவன் என்னென்னமோ ஒரு லிஸ்ட் எல்லாம் இருக்காமே, அதெல்லாம் உடையவன் யார்? குணவான் யார்? வீரியவான் யாரு? கஹ, நல்ல பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் கஹ. தர்மஜ்ஞா கஹ, நல்ல தர்மம், தர்மஜ்ஞம்னா தர்மம் கொடுக்கறவன் அல்ல, தர்மம் அறிந்தவன். தர்மம் அறிந்தவன்னா என்ன மாதிரி தர்மம் அறிந்தவன்? அதர்மம் பண்ணலாமா தர்மம் பண்ணலாமா எதை சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்ல. தர்மம்ங்கிறது ஸ்பான்டேனியஸா யாருக்கு வருமோ அவன். There is no need for him to choose. இது அதர்மம், அதாவது இது இது புரியறதில்ல நான் என்ன சொல்றேன். He need not choose dharma. For one, dharma is just spontaneous. He need not be told. ஏ இது பண்ணாத இது தர்மம் அப்படிங்கிறவன் தர்மஜ்ஞன். கிருதஜ்ஞன் நன்றி உள்ளவன், நன்றி உள்ள அவரே அந்த காலத்துல நன்றி உள்ளவன் யாராவது இருக்காதான்னு கேக்குற. நன்றி கிருதஜ்ஞதாங்கிறது பிறர் நமக்கு செய்த நன்மையை ஞாபகம் வச்சுக்கிறது, அது சின்னதா பெருசாங்கிறது விஷயம் இல்ல, சின்னதா ஏதாவது பண்ணாலும் அது என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கிறது. அப்படி
இஃப் யூ ஹேவ் கிராட்டிடியூட் இன் யூ, யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் டு காட். எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூடோட இருக்கிற ஒரு மனசை எனக்கு கொடுத்தே பகவானே ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்லணும். ஆனால் கிருதஜதாங்கிறது ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி பீப்புள் ஷுட் ஹாவ். அது நிறைய குறைஞ்சு போயிருந்துருக்கு, எவ்வளவோ குறைஞ்சு போயிருந்துருக்கு, பட் கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ரிமெம்பரிங் வாட் இஸ் டன் டு யூ, ஐ ரிமெம்பர் எவ்ரி திங் தட் இஸ் டன் டு மீ, அந்த மாதிரி இல்லை. ரிவெஞ்ச் இல்லை, அது வேற வேறு அந்த மாதிரி இல்லை. நல்லது யார் பண்ணினாலோ, உபகாரம் யார் பண்ணினாலோ, அந்த நேரத்துல எனக்கு காப்பாத்தினோம், அந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு சிரமத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தவா, அந்த சிரமத்திலேருந்து நான் வெளியில வந்தேனே அந்த நேரத்துல, அது சின்ன ஒரு 10 ரூபாய்க்கு சில்லறையா இருக்கும், அந்த நேரத்துல தடுத்துறதுல நின்றுருப்போம். 10 ரூபாய்க்கு சில்லறை இல்லாம ஒரு போன் கால் பண்ண முடியாம நின்னவங்க எல்லாம் எடுத்திருந்துருக்காங்க 1 ரூபா இல்லாம. அந்த நேரத்துல யாராவது ஒரு 1 ரூபா கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா 10 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த சில்லறையினால்தான் அன்னைக்கு அந்த போனையே பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி பேசுறவ கூட இருக்கலாம். அது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெரிய விஷயமாவா? எதுக்கு நமக்கு கொடுக்கணும்? Why should anyone help you? Why should anyone help you? But they are doing it. So, gratitude, even a small thing. எப்படி இந்த மரம் செடி கொடி எல்லாம் எல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரை குடிச்சுட்டா நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது சொல்லுங்க. என்ன தள்ளாமோ அதுக்கு வந்து பாத்ரூம் தண்ணி, வாஷிங் மிஷின் தண்ணி எல்லாம் போயிருந்துருக்கு, அதுக்கு கிச்சன் தண்ணி எல்லாம், அழுக்கு தண்ணி அதெல்லாம் போனா கூட ஆத்துல அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் அப்படிதானே. வீட்டுல எல்லாம் தென்னை மரம் மாமரம் பாரிஜாத புஷ்பம் எல்லாம் எப்படி வளர்ந்தது? அஃப்கோர்ஸ் கிணத்துல இருந்து தண்ணி அரைச்சு ஊத்தினோம், ஆனாலும் தோட்டத்துக்கு இந்த மாதிரி பர்மனண்டா தண்ணி இருக்கணுமே. மாமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் எப்பவுமே தண்ணி நிக்கணும். அது என்ன மாதிரி தண்ணி விட்டாலும் அது அந்த நன்றி, அது வாங்கிட்டு நமக்கு கொடுக்கறது பாருங்க, எவ்வளவு அழகான ருச்சியான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கறது. நம்ம நன்னா இருக்கிறதுக்கு ஒரு நாய் அதுக்கு எவ்வளவு கிருதஜ்ஞதா இருக்கு. நீங்க சாப்பிட்ட பிஸ்கெட்ல பாதியை கொடுத்தா கூட அது நன்றியோட இருக்கு. அந்த மாதிரி கிருதஜ்ஞதா, எது சின்ன சின்னதா எது பண்ணினாலும் கூட, பண்ணினவாளுக்கு இன்சிக்னிபிகண்டா இருந்தா கூட வாங்கினவாளுக்கு அது பெரிய விஷயமா இருக்கிறதுனால. ஆனால்தான் நம்ம சில பேருக்கிட்ட போய் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தா கூட அவ இதுக்கே எவ்வளவு தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு தோணும். பட் அவளுக்கு வந்து அந்த நேரத்துல அது ஒரு பெரிய சாரி உபகாரமா இருந்ததால அது சொல்றேன். கிருதஜ்ஞா கஹ சத்திய வாக்கியா ச கஹ. ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னா, ஒன் ஹூ லிவ்ஸ் அப் டு ஹிஸ் வேர்ட்ஸ், ஹி மீன்ஸ் வாட் ஹீ சேஸ். நம்ம என்ன பேசுறோமோ அது அர்த்தம் உள்ளதாக, சத்தியம் பண்றது மட்டும் இல்லை, ஹி மீன்ஸ் வாட் ஹீ சேஸ் and he lives up to the words. So அந்த வாழ்க்கையில ஒரு பொய் இல்லாமல், பேச்சில ஒரு பொய் இல்லாமல், ஒரு ட்ரூத் இருக்கு லைஃப்ல. அந்த மாதிரி இருக்கிறவன் யார்? திருடவிரதாயாக கஹ. ஒரு விரதம் எடுத்துண்டால் அதுல ஸ்திரமாக இருப்பவன் யார்? என்ன விரதம்? எந்த விரதமா இருந்தாலும் சரி, மௌன விரதம், உபவாச விரதம், க்ஷேத்ராடன விரதம், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நடந்து வரேன்னு விரதம் எடுத்துக்கிறது, திருப்பதிக்கு நடந்து வரேன், படியேறி வரேன், உப்பு இல்லாம இருப்பேன், புளிப்பு இல்லாமல் இருப்பேன், ஸ்வீட் சாப்பிடாம இருப்பேன், காஃபி குடிக்காம இருப்பேன், ஏதோ ஒரு விரதம். அந்த விரதம் எடுத்துட்டாலும் அது திடமாக இருக்கிறது, ஸ்திரமாக இருக்கிறது. 4 நாள் கழிச்சு இல்லை மனசை மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், யூ மேக் எ ரிசால்வ். Once you make a resolve, nobody can change it. அந்த மாதிரி ஸ்திரமாக இருக்கணும். கரெக்டா நீங்க விரதம் இருக்கும் போதுதான் எல்லாரும் வந்து உங்களை டெம்ப்ட் பண்ணுவாங்க. வேணும்னே சொல்றாம இங்க நீங்க அதுல வந்து ஜெயிச்சிடுவேளோ மாறிடுவேளோன்னு, அது நீங்க வந்து அதை விட்டு வெளியில வரும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா கழிச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு. யார் என்ன பண்ணாலும் இதுல இருந்து நான் மாறமாட்டேன், திருடவிரதனாக இருக்கிறது, நாட் அடமெண்ட், சாப்பிட மாட்டேனா மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது வேற. நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதை நான் அதன்படி வாழறேன் அப்படின்னு சொல்றது. அதனால பிறருக்கு உபதிரவம் இல்லாமல் அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய விரதமும் வந்து அனுகூலமா இருக்கணும். மௌன விரதம் இருக்கேன்னு
யாரோ அங்க முழுகிட்டு இருக்கா காப்பாத்து காப்பாத்துன்னா உம்முன்னு அவளை பார்த்து சிஷு நான் மௌன விரதத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடமெண்டா இருக்க கூடாது, யூ ஷுட் பி லிட்டில் பிட் ஃபிளெக்சிபிள், பட் அட் த சேம் டைம் யூ அகெய்ன் கோ பேக் டு வேர் யூ ஸ்டாப்ட். அது மாதிரி விரதம், அது மாதிரி இருக்கிறது. சாரித்ரேணச்ச கஹ யுக்தஹ சர்வபூதேஷு கஹ ஹிதஹ வித்வான் கஹ கஹ சமர்த்தஹ கஹ ச ஏகப்ரிய தர்ஷனஹ. மூணாவது ஸ்லோகம் இது. சாரித்ரேணச்ச கோய் கஹ யுக்தஹ நன்னடத்தை, சரித்திரம்னா நல்ல நடத்தையுடையவர், ஹிஸ்டரி. யாருடைய பாஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாமல் நல்ல அக்கம்ப்ளிஷ்டாக ஒரு நல்ல கேட்கறதுக்கே வந்து நல்லா இருக்கணும். ஒரு சில கதையை கேட்டா தாங்க முடியாத மாதிரி இருக்கும். அதாவது அவளை குறை சொல்றதுக்குன்னு இல்லை, பட் சம்மன் ஹூ ஹஸ் ரியலி லெட் எ ரியல் குட் லைஃப், அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா சின்ன பிள்ளைந்தே அந்த தர்மம் இருந்திருக்குன்னு அர்த்தம். திடீர்னு வந்தது இல்லை, அந்த நடத்தை குழந்தையிலிருந்தே அந்த நல்ல நடத்தையுடன் கூடியவர். இப்போ தர்மஜ்யான்னு சொன்னோமே அந்த வார்த்தையும் இதுவும் சேர்ந்து வரும். தர்மம் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சுபாவத்தாலே தர்மம் அறிந்தவர். அதனால அவருடைய சரித்திரம் வாழ்க்கையை நடத்தையும் வாழ்க்கையும் இப்படின்னு விரல குத்தி காட்டுற மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கைய குறை சொல்றதாக இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சர்வபூதேஷு கஹ ஹிதஹ எல்லா பிராணிகளிடத்திலும் இதமாக இருப்பவர் யார்? ஹிதமாக, ஹிதம் தான் தமிழ்ல இதம்னு சொல்றோம், ஹிதமாக இருப்பவர், பிரியமாக இருப்பவர், அவரால யாருக்கும் ஒரு கஷ்டமும் வராது அப்படியாக இருப்பவர். வித்வான் கஹ எவ்வளவு பீடியோ போட்டு இருக்க பாருங்களேன். வித்வான் கஹ நல்ல பாண்டித்யம் உள்ளவர் யார்? எல்லாம் அறிந்தவர், பாண்டித்யம், ஸ்காலர்லி பர்சன். கஹ சமர்த்தகா வல்லவன் யார்? ஒன் ஹூ இஸ் காம்பிடன்ட் அண்ட் குவாலிஃபைட் டு டூ எனி திங், அப்படிப்பட்டவர் யார்? ஒரு காரியம் செய்யணுங்கும் போது அதை செய்யணும். ஏன்னா வித்வானா இருக்கலாம், ஆனா அவன் வல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டா? எல்லாம் எல்லாம் தெரியும், ஆனா காரியம்னு வரும்போது ஐ எம் சோ சாரி அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது. அவர் அந்த மாதிரி இருக்கிறவர் கேட்கல. கஹ சமர்த்தா மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் நல்லா பிளான் பண்ணக்கூடியவர். சிலருக்கு வந்து நல்ல பிளானிங் எல்லாம் நல்லா வரும், ஏன்னா எக்ஸிக்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் போது வராது, அப்சர்வேஷன் நல்லா இருக்கும். பட் இவர் சமர்த்தகான்னு சொல்றது நல்லா பிளானும் பண்ணணும், அப்சர்வும் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒன் ஹூ கேன் எக்ஸிக்யூட் திங்ஸ் வெல், காம்பிடன்ட் எனஃப் டு டூ எவ்ரி திங், குவாலிஃபைட் ஆல்சோ. கஹாச்சா ஏகப்பிரிய தர்ஷனஹ, ஏகப்பிரிய தர்ஷனாங்கிறது இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா எல்லாராலையும் விரும்பப்படுபவர் அப்படிங்கறத விட ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிரியம் ஃபார் தர்ஷனம், பாக்குறதுக்கு எப்பவுமே பிளசண்டா இருக்கக்கூடியவர், ஆல்வேஸ் பிரசன்ன வதனம், விநாயகர் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பிரசன்னமாக இருப்பவர், பார்க்கறதுக்கு அவரை பார்த்தா பிரியமா இருக்கு, பாக்குறதுக்கு பிளசண்டா இருக்கு, யூனிஃபார்ம்லி பிளீசிங். எல்லாருக்குமே அவரை பார்க்கும்போது பிரியமாக இருக்கிறது ஒண்ணு, அவரை எப்ப பார்த்தாலும் அவர் பிரியமாக இருக்கிறாருங்கிறது இன்னொன்னு. ஏன்னா காலையில ஒரு மூடு, ஏ இப்ப சார் நல்ல மூட்ல இல்ல, சாயந்தரம் வாங்கும், அந்த மாதிரி இல்ல. ராஜா ரொம்ப அப்செட்டா இருக்காரு, ராஜா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்காரு, இப்ப போகாத, ராஜா வந்து ரொம்ப சோகத்துல இருக்காரு, இப்ப போகாத, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மார்னிங் ஒரு மூடு, ஈவினிங் ஒரு மூடு. சோ ஒன் ஹூ இஸ் யூனிஃபார்ம்லி பிளீசிங், எப்ப பார்த்தாலும் அப்படிதான் இருக்காரு. ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, காலையில ஆபீஸ் போயிட்டு சிங்கிட்டு சாயந்தரம் வந்தா நிஜமாவே நீ ஆபீஸ்க்கு போனியா இல்ல ஆபீஸ்ல வேலை பாக்குறியான்னு கேக்குற மாதிரி ஆல்வேஸ் சேம். நான் சொல்றது ஃப்ரெஷ்னஸ்க்கு, இங்க நான் சொல்றது பிளசன்ட்னஸ், ஒன் ஹூ இஸ் பிளசன்ட் ஆல் தி டைம். ஆத்மவான் கஹ, நாலாவது ஸ்லோகம். ஆத்மவான் கஹ ஜிதக்ரோத கஹ ஜுதிமான் கஹ அனுசூய கஹ கஹ கஸ்ய பிப்யதி தேவாஹ ஜாதரோஷஸ்ய சயுகே. ஆத்மவான் கஹ, ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் அலர்ட், தன் தான் தன் வசத்தில் இருப்பவர்,
ஆத்மாவான்னா ஒன் ஹூ இஸ் என் வசத்தில் நான் இருக்கிறேன், அதாவது என் கை காலு மூக்கு காது எல்லாம் என் வசத்துல இருக்கு, கக்கரை முக்கரை எல்லாம் கிடையாது, இல்ல சேஷ்டா கிஷ்டா எல்லாம் இல்லாமல் மனசும் வந்து அலர்ட்டா இருக்கிறது, மெச்சோர்டு. ஓகே, ஆத்மவான் கஹ, ஜிதக்ரோதஹ கஹ, கோபத்தை வென்றவன் யார், கோபத்தை தன் வசத்தில் வைத்திருப்பவன் யார், தியுதிமான் கஹ, brilliant, one who is very brilliant, buddhi, all a brilliant person. Anusuya kaha kaha, parama illadavar yaar, one who is not jealous. Pirarudiya vetri alladu pirarudiya selippa paathu, oh enna vida avan better ah irkane illana enakku equal ah irkane adha thaanga mudiyadhu, you just can't appreciate someone. So that is called jealousy. You just can't appreciate other person. You resent, you know, avankitta eppadi irukku, avankitta irukke appdin. Anusuya kaha, one who is not like that. Parama illadavar. Sanyuge, in the battlefield, yuddhathila, ena ivar ivar vandu yara pathi kekkararu, ippave vandu yuddhathila nu yen avar kettaarnu therila yaaru, but he is mentioning yuddhathila. சாதாரண மனுஷன் யுத்தத்துக்கு போகமாட்டான்ல, இவர் ஏன் அந்த சையுகேன்னு கேட்டாருன்னு தெரியல வால்மீகி, பட் எனிவே ஹி ஆஸ்க் சையுகே இந்த பேட்டில் ஃபீல்ட் ஜாதரோஷஸ்ய கஷ்டய விபத்தி தேவாக, யுத்த காலத்துல அவருக்கு ஒரு ரோஷம் வந்ததுனால் தேவர்களும் அவனை பார்த்து பயப்படக்கூடியவர் யார், அப்படிப்பட்டவன் யார், இவன் தேவாஸ் ஷுட் பி அஃப்ரேட். ஏன்னா ஜிதக்ரோதகான்னு பார்த்த அப்புறம் இங்க என்ன ஜாதரோஷியன்னா, குரோதம்ங்கிறது யூஸ்வலி கம்ஸ் இஸ் அ ரியாக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். குரோதம், கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா, கோபம்ங்கிறது ஒரு பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால ஏற்படுறது, விருப்பு வெறுப்பினால் ஏற்படுவது கோபம். ரோஷம்ங்கிறது ஒரு ஒரு விஷயம் சரியில்லை, இட் ஷுட் நாட் பி லைக் திஸ், அப்போ ஒரு ரியாக்ஷன் வருது இல்லையா, வி ரெஸ்பாண்ட் டு சர்டன் திங்ஸ். அது யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு அதுக்கு பேர் கோபம் அல்ல, ரோஷம் இருக்கணும். ரோஷம் கூட ஒரு தப்பு நடக்குது உனக்கு இது கூட இல்லையா, ரோஷமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா. அந்த காலத்துல இந்த ரோஷம்ங்கிற வேர்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க, கோபம்ங்கிற வேர்டு இப்பதான் ரொம்ப, இப்பெல்லாம் கொஞ்சம் ஏதாவது சொன்னா கோபமா பெஸ்டா, ஹீஸ் ஸ்கோல்டிங் மீ அப்படின்ற, இப்ப குழந்தைங்க அதெல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் ஃபார்மா, திஸ் இஸ் நாட் கரெக்ட்னா You are scolding, you are being rude, அப்படின்னு தான் சொல்றது. இங்க இருந்து they don't even know the difference between being firm and scolding. அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டா உடனே ஸ்கோல்டிங் அப்படிங்கிறது குழந்தைங்க எல்லாம். I don't know whether even mothers know the difference between being firm and scolding and anger. மதர்ஸ்க்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியறது இல்லை. ஸோ இது ரோஷம் உடையவர்னா, ரோஷம்னா ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல அரே சாந்த ஸ்வரூபமா புத்தர் முகத்தை வச்சுட்டு இருக்க முடியாது, அந்த இடத்துல என்ன வரணுமோ அது வரணும் மனுஷனுக்கு, தர்மம் அறிந்தவனுக்கு அது வரணும். ஸோ அப்படி ஒரு தவறு நடக்கும்போது, அதர்மமான ஒரு காரியம் நடக்கும்போது அதை சரி செய்யறதுக்குன்னு அவர் கிளம்பிட்டாருன்னா, தேவர்களால கூட தேவர்களும் பயப்படக்கூடிய குணத்தை உடையவர், அந்த மாதிரியான ரோஷத்தை உடையவர் யார். ஏன்னா அவர் ஆரம்பிச்சார்னா விடமாட்டார், யாரையும் விட்டு வைக்க மாட்டார், அப்படிப்பட்டவர் யார் இது கேட்டு முடிச்சிட்டார். ஒரு வழியா ஏதத் ஸ்ரோதம் இச்சாமி, இப்படிப்பட்ட ஒருவனை பத்தி தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஐ வுட் லைக் டு ஹியர் அபவுட் திஸ். அஹம் இச்சாமி ஏதத் ஸ்ரோதம் ஏவம் விதம் நரம் ஜாத்தும், இந்த மாதிரியான ஒரு மனிதனை பற்றி தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். ஞாத்தும், சாரி ஜாத்தும் இல்ல, ஞாத்தும், to know about a human being. Human being then mention பண்றார் நரம், ஏன்னா அங்க கூட அஸ்மின் லோகேன்னு சொல்லிட்டார். ஏன்னா ஆமா இருக்கார் அந்த லோகத்துல, இன்னொரு கேலக்சில அவர் நாரதர் ஏதாவது ஆரம்பிச்சா என்ன பண்றது, அதனால அஸ்மின் லோகே இங்க இப்போ இந்த லோகத்துல, இந்த பூலோகத்துல, இந்த காலத்துல, அதுவும் நரம், ஒரு ஹியூமன் பீயிங். டோன்ட் டெல் மீ some deva, some kinnara, some yaksha is there. இல்லைன்னா அதையும் விட்டுட்டு
ஈஸ்வரா இஸ் தேர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் என்ன பண்றது. அதனால அதெல்லாம் வேணாம், மனுஷனை பத்தி சொல்லுங்கோ. பரம் கௌதூகலம் ஹீமே, ரொம்ப ஆவலோட இருக்கேன், எனக்கு இதை பத்தி கேட்டுக்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கேன். மகர்ஷே, ஹே மகர்ஷி, துவம் சமர்த்தஹாசி, உங்களால இது சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. சாமர்த்தியம்னா சாமர்த்தியம் பா, அந்த சாமர்த்தியம் இல்ல, உங்களால மட்டுமே இது சொல்லக்கூடிய, யூ ஆர் காம்பிட்டன்ட் எனஃப் டு ஸ்பீக் அபவுட் இட் டு மீ. உங்களால், ஏன்னா நீங்க தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு வரல், எல்லாரையும் மீட் பண்றேள், யூ நோ சோ மெனி திங்ஸ், யூ ஹவ் மெட் சோ மெனி பீப்புள், யூ டிராவல் ஆல் ஓவர். ஆனால உங்களுக்கு டெஃபினட்டா இந்த மாதிரி யாராவது நீங்க பார்த்திருப்பேன், உங்களுக்கு தெரியாம இருக்காது. அதுவும் இல்லாம அவரு ரிஷி, திரிகாலக்கும் அறிந்தவர், மகர்ஷி, எல்லாவற்றையும் ஒருவேளை முன்னாடி நடந்ததும் தெரியும், இப்ப இருக்கிறதும் தெரியும், அப்புறம் வரப்போறதும் தெரியும். அப்படிப்பட்டவர் அவர், சாதாரண ரிஷி இல்ல. இப்படியாக வால்மீகி அவர் கேள்விய கேட்டு முடிச்சார் ஒரு வழியா. இது வரைக்கும் அவர் கேள்வி கேட்டிருக்கல, தர்மவான் யாரு, வீரியவான் யாரு, யுதிமான், இப்படி எல்லாம் கேக்குறாரு, குணவான், இதெல்லாம் அவரு ஒரே ஆள் கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா தர்மவானாக யாராவது இருக்கலாம், வீரியவானாக யாராவது இருக்கலாம், குணவானாக யாராவது இருக்கலாம், தனித்தனியா இருக்கலாம், இல்ல ஒரு சிலர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில குணங்கள் மட்டும் அதிகமாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம். ஆனா இவர் அப்படி கேட்கல, எல்லாம் ஒரே ஆள் கிட்ட, நாட் ஒன் பர்சன் ஃபார் ஈச் குவாலிட்டி, ஆல் குவாலிட்டிஸ் இன் ஒன் பர்சன். இப்படியாக அவர் கேள்வி கேட்டது, இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும் அவரும் கேட்டு இருக்கார். நாரதர் பொறுமையா கேட்டுட்டு, வால்மீகேஹே ஏதத் வசஹ ஸ்ருத்வா த்ரிலோகஜ்ஞ நாரதஹ பிரஹ்ருஷ்ட. வால்மீகியோடைய இந்த பேச்சுன்னா அவர் கேட்ட இந்த கேள்வி, அவர் பேசினது கேட்டுட்டு ஸ்ருத்வா த்ரிலோகஜ்ஞ மூவலகையும் அறிந்த நாரதர் பிரஹ்ருஷ்ட ரொம்ப சந்தோஷமாயிட்டார். தட்சணம் உடனே, ஸ்ருயதாம் கேளு, நான் சொல்ல போறேன், இது ஆமந்திரிய, ஆமந்திரியனா நான் சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சாதாரணமா சொல்றேன் கேளு அப்படின்னா என்ன அர்த்தம், டிராயிங் ஹிஸ் அட்டென்ஷன், நான் சொல்றேன் கவனமா கேளு அப்படின்னு வாக்கியம் அப்ரவீத் மறுமொழி உரைத்தார், அவருக்கு பதில் சொன்னார். நாரதர் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், முனே, ஹே முனி, ஹே தபஸ்வி வால்மீகி, ஸ்வயா கீர்த்திதாக ஏ குணாக பகவஹ துர்லபாக சேவ. ஒரு நாள் கேட்கப்பட்ட இந்த கேள்வி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கே, கீர்த்திதாக குணாக பிரைஸ்வர்தி குவாலிட்டிஸ் பகவஹ, நிறைய ஒன்னு ரெண்டா கேட்டார் அவர், நான் என்னல எத்தனை எத்தனைங்கிறத நான் கவுண்ட் பண்ணவும் இல்ல, நிறைய கேட்டிருக்க, தேர் ஆர் டூ மெனி பகவாக துர்லபாக, துர்லபாகனா இந்த குணங்கள் துர்லபம் இல்ல, ஒரே ஆள் கிட்ட கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம்பா. அகம் புத்வா வக்ஷ்யாமி, நோயிங் திஸ் வெரி வெல், எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் தெரியும், வக்ஷ்யாமி, ஐ அம் கோயிங் டு டெல் யூ, ஸ்ருயதாம் தைஹி உக்தஹ நரஹ ஸ்ருயதாம், தைஹி குணைஹி உக்தஹ நரஹ ஸ்ருயதாம், எனக்கு அந்த மாதிரி இந்த எல்லா குணங்களும் கூடிய ஒருவரை எனக்கு தெரியும், ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் ஸ்ருயதாம், கவனமாக கேளு, யார் அது, இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமஹ நாம ஜனைஹி ஸ்ருதஹ, ராமஹ நாம ஜனைஹி ஸ்ருதஹ, நியத ஆத்மா மகாவீரியஹ த்யுதிமான் த்ருதிமான் வஷீ. முடிக்கல இன்னும் இந்த ஸ்லோகத்துல, அவ்வளவுதான் அவரும் சொல்லியிருக்கார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ, இக்ஷ்வாகு வம்சம்னு இருக்கு, அந்த வம்சத்துல வந்தவர், ரகுவம்சம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க,
நிறைய ராஜாக்கள் பார்த்துட்டோம், திலீபன், பிரபு, அஜன், தசரதன், அப்புறம் சுதர்சனன், எல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தாச்சு. இக்ஷவாக்கு வம்ச பிரபவ, அந்த வம்சத்துல வந்தவர் ராமஹ நாம ஜனேஹி ஸ்ருதஹ, மக்களால் ராமர் என்று அழைக்கப்படுபவர். நியத ஆத்மா, நியத ஆத்மாங்கிறது, இந்த ஆத்மாங்கிற வடிக்கு எக்கச்சக்க மீனிங் இருக்கு. ஓகே, நியத ஆத்மாங்கிறது யாருடைய மனம் தன் வசத்தில் இருக்கிறதோ, ஒன் ஹூஸ் மைண்ட் இஸ் இன் ஹிஸ் வஷா, ஒன் ஹூ ஹஸ் மாஸ்டரி ஓவர் ஹிஸ் மைண்ட். மகாவீரியா, அளக்க முடியாத பலமுடையவர். அவர் கேக்குறார்ல வீரியவான்னு கேக்குறார், மகாவீரியன், சாதாரண வீரியன் இல்ல, மகாவீரியன், தியுதிமான். அவர் கேக்குறாரு பிரில்லியன்ட் யாருன்னு, தியுதிமான், ஒன் ஹூ இஸ் ரெஃபல்ஜென்ட் அண்ட் பிரில்லியன்ட். திருதிமான், ஃபர்ம் அண்ட் ஸ்டெடி, திருடவிரதன் பார்த்தோம் இல்லையா, திருடமாக இருப்பவர். வஷி, தன் வசத்தில் இருப்பவர், மற்றவங்களை வசீகரிக்கவர்னு. அப்கோர்ஸ், மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் மற்றவங்களையும் வசீகரிக்கக்கூடியதுதான், ஆனால் அவர் தன் வசத்தில் தானே இருப்பவர். அதுக்கு நான் யாருக்கும் அடிபணியாதவர், திமிரு பிடித்தவர், அந்த அந்த இல்ல, தன் வசத்தில் தானே இருக்கிறவர்னா ஆத்மவான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. புத்திமான், ஒன் ஹூ இஸ் பிரில்லியன்ட், நல்ல புத்தியுடையவர், ஸ்கில்ஃபுல். இந்த புத்திங்கிறது, புத்தி எல்லாருக்குமே இருக்கு, ஆனா புத்தியை யூஸ் பண்ணோம் இல்லையா. புத்திமான் இஸ் ஒன் ஹூ யூசஸ் த புத்தி, எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்ப யூஸ் பண்ணாதான் புத்திமான். எனக்கு புத்தி இருக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு புத்திமான் இல்ல. ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த நேரத்துல கிடுகிடுன்னு யோசிச்சு டக்குன்னு வேலை பார்க்கக்கூடியவன், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் எது பண்ணணும் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி எது பண்ணணும்னு யோசித்து பண்ணுபவன் புத்திமான். இது எல்லாருக்கிட்டையும் இருக்கு, எல்லாருமே லைஃப்ல இது பண்ணிட்டு தானே இத்தனை வருஷம் வாழ்ந்து வந்தாச்சு. குழந்தைங்களெல்லாம் வளர்த்து எல்லாம் பண்ணி ஃபேமிலி எல்லாம் பார்த்து எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியாச்சு. எவ்ரிபடி ஹேஸ் புத்தி, பட் இங்க விசேஷமா ராமரை புத்திமான்னு சொல்றது இன்னும் விசேஷமாக. ஏன்னா சிலருக்கு புத்தி இருக்கலாம், ஆனா தே மே நாட் பி ரைட்டியஸ். ஆனா இவருடைய புத்தி வந்து தார்மீகமான புத்தியுடையவர், அந்த மாதிரி புத்தியுடையவர். நீதிமான், அடுத்த வார்த்தையிலே வந்துட்டு, நீதிமான், ஒன் ஹூ ஃபாலோஸ் தர்மா, தர்மம் அறிந்தவர், மேன் ஆஃப் ஜஸ்டிஸ். என்ன ஆனாலும் சரி, மெட்ரிக்கன் திறப்பினம் குற்றம் குற்றமே, அந்த தர்மத்திலிருந்து என்றும் வழிவாழ்ந்தவர். தர்மத்தை இன்டர்பிரேட் எல்லாம் பண்ண மாட்டார் ராமர், கிருஷ்ணர் இன்டர்பிரிட்டேஷன், மகாபாரதத்துல இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தர்மா இருக்கு, ராமாயணத்துல நோ இன்டர்பிரிட்டேஷன். தப்புனா தப்பு தான், பண்ணணும்னா பண்ணணும் தான் அப்படி. ஆனா அதுக்காக முரட்டுத்தனமான தர்மம் அல்ல, அந்த தர்மத்திலயும் ஒரு பிரியம், ஒரு அன்பு, ஒரு கருணை எல்லாமே பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நீதிமான். வாங்மி, நல்ல பேசக்கூடியவர், நல்ல பேசுறப்பா அந்த மாதிரி இல்ல, நல்ல பேசக்கூடியவர், மீனிங்ஃபுல்லா, அர்த்தம் உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, ஹிதமாக, தி வே ஹி ஸ்பீக்ஸ், ஹவ் யூ டெலிவர் யுவர் ஸ்பீச், அந்த குரல் எப்படி இருக்கு பேசும்பொழுது, அந்த குரல்ல ஒரு நேர்மை இருக்கா. ஏன்னா பேச்சுல மனசுல நேர்மை இருந்தால்தான் குரல்ல நேர்மை. இப்பெல்லாம் அதெல்லாம் ஆக்டிங் கூட பண்றாங்கப்பா, பட் இவர் வந்து சத்திய வச்சனம், மனசுல என்ன இருக்கோ அதை நேர்மையாக பேசக்கூடியவர், சின்சியரா பேசக்கூடியவர், எது சொன்னாலும் பொய்யில்ல அவர்கிட்ட. ஸோ இதெல்லாம் அந்த பேச்சுல நல்ல நல்ல பேச்சு உடையவர், ஒரு சிம்பத்தியோட, அன்போட, பிரியத்தோட ஒரு பேசுனா அந்த ரிக்வஸ்ட்னா ரிக்வஸ்ட எப்படி சொல்லணும்னு தெரியணும். பேச்சிலையும் ஐ ரிக்வஸ்ட் யூ அப்படின்னு சொல்ல முடியாது, ஐ ரிக்வஸ்ட் யூன்னு சொல்லணும். ஸோ அதெல்லாம் தெரிந்து பேசக்கூடியவர். ஸ்ரீமான், நல்ல செல்வமுடையவர், செல்வத்தை தன் வசத்தில் வச்சுட்டு இருக்கிறவர்னு சொல்லலாம். செல்வத்துக்கு அவர் கட்டுப்படவில்லை, செல்வம் அவர் வசத்தில் இருக்கிறது. ஹீ இஸ் நாட் ஆஃப்டர் வெல்த், வெல்த் கம்ஸ் டு ஹிம். சத்ரு நிபர்ஹணா,
எதிரிகளை அழிப்பவர், டிஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ். எனிமின்னு சொல்றதை விட, ஏன்னா சில சமயம் நான் உங்களை எனிமியா நினைக்க வேணாம், யூ ஆர் நைஸ் டு எவ்ரிபடி, நீங்க ஏதோ சாதாரணமா எல்லார்ட்டும் பழகின்னு இருக்கலாம், ஆனா வேற யாராவது உங்களை எனிமியா நினைச்சுட்டு இருக்கலாம். நீங்க எனிமையா நினைக்கலன்னு கூட வேற யாராவது உங்களை எனிமையா நினைச்சாலும் அவ உங்களுக்கு உபத்திரம் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள், இவருக்கு யாருக்கிட்டயும் எனிமிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உபத்திரம் செய்பவர்களை நாலு தட்டு தட்டி ஓகே, எனிமிங்கும் நீட் நாட் நெசசர்லி பி அன் எனிமி எனிமி, தவறு செய்பவர்களாக கூட இருக்கலாம். தவறு செய்பவர்களை எப்படி தண்டிக்கணுமோ அது மாதிரியாக தண்டிக்கக்கூடியவர். விபுலாம்சக, க்ஷத்ரியன் இல்லையா, அதனால வெரி, ஒரு க்ஷத்ரியனுக்கு இது எப்பவுமே ப்ராட் ஷோல்டர்ஸ், அது ஒரு லட்சணம் க்ஷத்ரியனுக்கு. மகாபாகு, ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், ஆர்ம்ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ். கம்பு கிரீவக, சங்கு மாதிரி கழுத்து. இந்த சங்கு கழுத்து எனக்கு டெஃபினட்டா இனி வரைக்கும் புரிஞ்சது கிடையாது, வாட் தே மீன் பை சங்கு கழுத்து. மேலகலமா கீழே குறுகி இருக்கணுமா, கீழாகண்டு மேல குறுகி இருக்கணுமா, எனக்கு தெரியல, பட் சங்கு கழுத்து. மகாபாகு, மகா ஹனுகு, ஹனுகு ஓகே, ஹனுகுங்கிறது கன்னங்கள். சீக்ஸ், நல்ல பிராட் ஃபேஸ், சும்பி போய் நல்ல பிராட் ஷோல்டர்ஸ், பிராட் செஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு கைன்னு சிங்கி போன முஞ்சி இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேத்த மாதிரி முகமும் நல்லா ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு, ஃபேஸ் ஆல்சோ இஸ் பிராட். கன்னங்களும் அகண்ட கன்னங்கள். மகாரஸ்கா, ஒன் ஹூ ஹாஸ் அ பிராட் செஸ்ட், செஸ்ட் நல்லா விரிந்திருக்கிறது. மகேஷ்வாசக, பெரிய வில்லை தாங்கி கொண்டிருப்பவர். கூடசத்ருகு, இந்த கூடசத்ருகுங்கிறது சத்ருனா இந்த இடத்துல எனிமீஸ் இல்லை, கூடசத்ருங்கிறது இந்த ஷோல்டர் போன்ஸ் இருக்குல்ல, ஷோல்டர் பிளேன்ஸ் இங்க இருக்குமே, அது வந்து வெளியில தெரியும் ஆனா அவருக்கு அது தெரியாதான். அது வந்து நல்ல முழு முழுந்து பூசி, அதுக்காக முழுக்கு முழுக்குன்னு இல்லை, புஷ்கு முஷ்குன்னு இல்லை, அதுக்காக எலும்பு நீட்டின் இல்லை, ஆனா கரெக்டா எந்த அளவுக்கு அங்க ஃபிளஷ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா மூடி இருக்கு. அதெல்லாம் ஒரு லட்சணம் போல இருக்கு, சாமுத்ரிகா லட்சணத்துல மேபி. அரிந்தமக, அரி, இந்த இடத்துல அரினா எதிரி, ஹரி இல்ல, அரி எதிரி. எதிரிகளை அடக்குபவர், அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி டிசிப்ளின் பண்ணி, அப்படிலாம் இருக்காதப்பா, இதெல்லாம் சரியில்லை, இப்படிலாம் இரு அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கிறது. ஆஜானு பாகு, ஹூஸ் ஹேண்ட்ஸ் ஆர் லாங், ஜானுனா முட்டி. ஸோ நீளமான கைகள் க்ஷத்ரியனுக்கு பெரிய லட்சணம், ஏன்னா அந்த வில்லு அம்பு எல்லாம் வச்சுட்டு பண்ணும் பொழுது அவனுக்கு கை நீளமாக இருக்கு, கை ரொம்ப நீளம்பா, அந்த நீளம் இல்ல, இது வந்து நல்ல நீளம். சுஷிராகா, அழகான தலையுடையவர், அழகான தலைங்கிறது ஷேப்லி ஹெட், ஏன்னா சில சமயம் தலை மேல பேன் இருந்து முஞ்சி கீழே இருக்கக்கூடாது, கீழே பேன் இருந்து மேல குறுகியும் இருக்காங்க, கிரீடம் எல்லாம் வைக்கணும் இல்ல, கிரீடம் வச்சா கிரீடம் நிக்கணும் தலையில, ஷேப்லி ஹெட் ஃபார் ஹோல்டிங் த கிரவுன் மேபி. சுலலாட்டக, அழகான ஃபோர்ஹெட், நெற்றி, அழகான நெற்றியை உடையவர், அப்படியே ராமர் கண்ணு முன்னாடி வந்துட்டா இருப்பாருங்க பேசிண்டே இருக்கிறச்ச. அழகான நெற்றினா அந்த கிரீடத்தை வச்சா அந்த கிரீடம் பையன இறங்கி வரக்கூடாது, அது தலை கரெக்டா இருக்கணும் அந்த கிரீடத்துக்கு ஏத்த மாதிரி. அப்கோர்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து பண்ணினா கூட கிரீடம் வச்ச அப்புறம் நெற்றி கிழகம் அப்படியே சர்றன்னு வைக்கும் பொழுது நெத்தி இருக்கணும்ல, எங்க நெத்திய காணமே, எனக்கு குட்டி நெத்தியா இருந்தா பொட்டே வைக்க முடியாது. சோ சுலலாட்டக, சுவிக்ரமக, அழகாக நடக்கக்கூடியவர், நடை அழகு, ரொம்ப அழகான நடையுடையவர். சரி, இவர் விடமாட்டேங்கிறார், இன்னும் அப்படியே வந்துச்சுண்டே போறார்.
அத அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். ஓம் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.